பிறப்பினாலேயே கருணாநிதிக்கு பேரனா பிறந்தது, ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததுனாலேயே துணை முதல்வராக தகுதி வந்துருக்கு பாரு. இதான்டா சனாதனம், இதான் சனாதனம். வேற என்ன சனாதனம் எங்க இருக்கு? என்ன தகுதி இருக்கு? செங்கல் காட்டிட்டாருங்கிறான். செங்கல் வச்சது யாரு? வச்சது யாரு? எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு? காங்கிரஸ் திமுக பாமக எல்லாம் கூட்டணியில் இருக்கும்போது அந்த அப்ப மந்திரி சபையில் இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த எங்க ஐயா அன்புமணி வச்சது அந்த கல். அடிக்கல் நாட்டின பிறகு அதுக்கு பிறகு எத்தனை முறை உங்க ஆட்சி இருந்தது? எத்தனை நாள் இருந்தது? 9.5 ஆண்டுகள் இருந்தது. காங்கிரஸ் 10 ஆண்டுகள் ஆண்டுச்சு மன்மோகன் சிங் தலைமையில். கட்டாம என்ன பண்ணீங்க? அந்த ஒத்த செங்கல் இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டு போய் திருடிட்டு போயிட்டீங்க. கேட்டா ஒத்த செங்கல் புரட்சிங்கிறீங்க. என்ன ஒற்றை வைக்கல் புரட்சி? மாசானு புக்காக்க பண்ண புரட்சியாது? செங்கல் திருடின திருட்டு பயிலுங்க நீங்க. சும்மா வாய்களையே சமூக நீதி சமூக நீதி பேசிட்டு கூடாது. சனாதனத்தை எதுக்குறேன்? சனாதனத்தை, சனாதனமே உங்கள் வீட்டில் இருக்கு. இவர் எங்கே போய் நாட்டில் எதிர்ப்பீங்க? வீட்டுக்குள்ளே கொடியை சனாதனத்தை வச்சுக்கி நாட்டில் சனாதனத்தை எதிர்க்கிறார். ஆ, எதிர்க்கிறார். என்னது பிசிகா மாநாட்டில் வந்த கோரிக்கையே இருக்கிறேன். மதுவை மூடிட்டா அதில் ஏற்படுற பொருளாதார இழப்புக்கு ஏற்ப ஒரு நிதியை கூடுதலாக கொடுக்க வேண்டியது. சரி, அந்த கோரிக்கை சரி. குஜராத்தை 50,000 கோடிக்கு பால் விற்கும்போது நீ 50,000 கோடிக்கு சாராயம் வச்சு சாப்பிட்டு, ஏன் பால் பாலுக்கு வர? நீ ஏன் வரல? நமக்கு நாம திட்டத்தில் நடைமுறையில் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் பேசுனது, அடுத்த காந்தி ஜெயந்திக்குள்ள அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடைகள் இருக்காது மூடுவோம், டாஸ்மார்க்கை மூடுவோம்னு சொன்னது இருக்கா இல்லையா? பேசியிருக்காரா இல்லையா? இப்போ எத்தனை காந்தி ஜெயந்தி போயிடுச்சு? இறந்தவனெல்லாம் தெய்வமாயிறான்னா குணத்தை எடுத்துகிட்டு போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை வருது? நீங்கள் மாற்று பாதைகளை கொண்டு போக சொல்லியிலே ஒழிய கொண்டு போக பார்த்துக்கோம்னு நீங்கள் சொல்லலை. இப்போ விழுப்புரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஊராட்சி மன்ற தலைவி உண்ணாவிரதம் இருக்கு, ஏன் வெயிலில் உட்காந்துருக்கு? இப்போ ஏன் உட்காந்துருக்கே? நாற்காலி போட மாட்டேங்கிற நாட்டின் முதல் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவன். நீங்கள் ஐயா அத்வானி வீட்டில், அத்வானி வீட்டில் ஐயா மோடியும் அத்வானி உட்காந்துருக்காங்க. அந்த அம்மா திரௌபதி முர்மு கை கட்டி மூலையில் நின்றுக்கிட்டு இருக்கு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலைமைனா சாதாரண பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு என்ன மரியாதை இருக்கும்? அப்போ எங்கே இருக்கு? எங்கே இருக்கு உரிமை? எங்கே இருக்கு ஜனநாயகம்? எங்கே இருக்கு இந்த சமூக நீதி? கடந்த 2 நாட்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பில் இருந்து 2 பேர் விலகியிருக்காங்க கட்சியை விட்டு. தொடர்ந்து தலைமை மீது அதிருப்தியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அது இருக்கிறதா? அது இருக்கிறதா தம்பி? போகும்போது இருப்பாங்க, இவ்வளோ நாள் இப்போ திடீர்னு அதிருப்தி வரும். திருப்தி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிற வேண்டியதான். அதெல்லாம் இருக்கிறதும் போகிறது தான். அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. இது நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, அது இல்லை. அந்த மாதிரி பிரச்சனை தான் பேசு. பொது வழியில் இதை பற்றி பேசுகிறாங்க, அது பேசிட்டு போகிறோம். பொது வழியில் பேசுனா என்னை பற்றி பேசுனா நீங்கள் போடுறீங்க, அதனால் பேசுகிறேன். இந்தியாவினுடைய நிதி வருவாயை பெருக்குவதில் 2வது இடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு. ஆனால் நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டு பேரிடர் காலங்களில் கூட இப்போ பாருங்கள், ஆசிரியர்களுக்கு நிதி கொடுத்தாங்க, சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஒரு நிலைமை வந்துச்சு. அப்படின்னா நான் நிதி இருந்தால் புதிய கல்விக் கொள்கை ஏற்றிருக்கேன், இதுக்கெல்லாம் கையெழுத்து போடு. இந்த பிரதமர் சிறி பிஎம் இந்த கல்வி திட்டம் கையெழுத்து போடுவில் நெருக்கடி அதை ஏற்க முடியாது. ஆனால் இந்தியா முழுமைக்கும் அது ஒழிச்சாதான், எல்லா மாநிலத்திலையும் ஒழிச்சாதான் நாம் ஒழிக்க முடியுங்கிற கோட்பாடு. இப்போ குறிப்பாக சட்டத்துறை அமைச்சர் ஐயா ரகுபதி சொல்கிறதையோ இந்தியா முழுமைக்கு ஒன்று சொல்கிறதையோ அதை நாங்கள் ஏற்கலை. இப்போ நீங்கள் உங்களுக்கு குறிப்பாக ஒன்று சொல்கிறேன், இந்தியை எந்த மாநிலமும் எதிர்க்கலை, ஆனால் நாங்கள் எதிர்த்தோம். ஏன்னா இந்திய நிலப்பரப்பில் வாழ்கிறதுலே மூத்த குடி நாங்கள் தான். இந்த துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தொல்குடி சமூகம் நாங்கள் தான். பல்வேறு படையெடுப்புகள், இனக்கலப்புகள், பல்வேறு பேர் வந்து குடியேறினாலும் இன்னும் தூய தமிழ் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிற கலப்பினம் இல்லாத ஒரு பியூர் ரேஸ், ஒரு தூய இனம் இங்கே தான் இருக்குது. அவ்வளோ பிரச்சனைக்கிடையிலையும் இந்த காலத்து பிள்ளைகள் பேண்ட் ஷர்ட்டு டிஷர்ட்டு இதெல்லாம் இந்த மாதிரி உடைய உடுத்திக்கிட்டு சென்னை கடற்கரையில் நாங்கள் தமிழண்டான்னு சொன்னதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் இந்தியை திணிக்கும் போது இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் தான் எதிர்த்தது, எந்நேரம் தாய்மொழியை நீ இறந்து விடுமோ என்றதுலாம் எதிர்த்து நின்று போரிட்டது. அதே மாதிரி ஜிஎஸ்டியை யாரும் பெருசாக எதுக்கலை, தமிழ்நாடு தான் எதிர்த்தது. நீட்டு தேர்வு யாரும் எதுக்கலை, தமிழ்நாடு தான் எதுக்குது. அது மாதிரி மதுவை முதல்ல நாம் மூடணும். இப்போ குஜராத்தில் மூடியிருக்காங்க, அவங்க மற்ற மாநிலம்லாம் மூடினா தான் நாங்கள் மூடணும்னு சொல்லி. திறந்தது யார்? திறந்தது யார்? தமிழ்நாடு அரசு. இந்தியா மூடணும் அப்படின்னா அப்போ மாநில உரிமை ஏன் பேசுகிறீங்க? எல்லா மாநில உரிமை பேச வேண்டியது ஒரு காவல்துறைனா சிபிஐ கேட்குறோங்கிறது, சாதிவாரி கணக்கெடுப்புனா இது மத்திய அரசு எடுக்கணுங்கிறது,
ஆனால் சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுத்தது யார், அருந்ததிற்கு 3 விழுக்காடு கொடுத்தது யார், நீங்கள். இஸ்லாமிய பெருமக்களுக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தது யார், நீங்கள். சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும், அந்த உரிமை உங்களுக்கு இல்லையா, அது இல்லையா, இது எப்படி? எது ஒன்றையுமே மத்திய அரசுக்கு சாட்டி விட்டுறது, அவர் தான் எடுக்கணும், சாதிவாரி கணக்கெடுப்பு அவர் தான் எடுக்கணும். ஆனால் வாய்களையும் மாநில உரிமையை நாங்கள் காப்போம் மீட்போம் பேசிக்கிறது. மதுக்கடையை திறந்தது யார், அதான் பேச்சு. திறந்தது மாநில அரசு, அதான் ஐயா கருணாநிதியுடைய அரசு. திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியாது, பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஆட்சி காலத்தில் இல்லையே, பக்தோச்சலம் ஆட்சி காலத்தில் இல்லையே, காமராஜர் ஆட்சி காலத்தில் இல்லையே. அப்போ கேட்டால் அது சுற்றி கற்பூரம் தீரியும்போது கையில் எதுக்கு கற்பூரத்தை வச்சுக்கிட்டு இருக்க, எப்படி இருக்க முடியுங்கிறது? ஏன் கற்பூரத்தை கையில் வச்சுட்டு இருக்க, தூக்கி நெருப்பில் போட்டுக்கிறது? இதெல்லாம் என்ன பேச்சு? புதுச்சேரியில் இருக்குது மது அப்படின்னா போய் எல்லாருங்க மொத்த பேர் அப்படியே போய் குடிச்சிட்டு வர போகிறானா? விழுக்காடு எத்தனை பேர் இருக்கும், 2 விழுக்காடு 1 விழுக்காடு குடிப்பானா? அதை காரணம் காட்டுறது கள்ளச்சாராயம் வந்துருங்கிறது, அதை சொல்கிறதுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரம், இவ்வளோ ஒரு காவல்துறை கட்டமைப்பு அது தேவைப்படுதா? கள்ளச்சாராயம் வந்துரும்னு சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரமா? எப்படி சீமான் கோட்டு போட்டால் பிஜேபி வந்துரும்னு சொல்கிறதுக்கு ஒரு திராவிட கோட்பாடா, ஒரு கட்சியா? வர விடமாட்டோம்னு சொல்கிறதுக்கு தான் கட்சி அதிகாரங்கள் தேவைப்படுது, தலைமைகள் தேவைப்படுது. வந்துடும், அவருக்கு போட்டால் வந்துடும், இவருக்கு போட்டால் வந்துடும், இது என்னது? கல் மதுக்கடையை திறந்தது யார், நீங்கள். இப்போ மூடுறதுக்கு என்ன பிரச்சனை? அதில் அண்ணன் அந்த பிசிகா மாநாட்டில் வந்த கோரிக்கையை ஏற்கிறேன், மதுவை மூடிட்டா அதில் ஏற்படுற பொருளாதார இழப்புக்கு ஏற்ப ஒரு நிதியை கூடுதலாக கொடுக்க வேண்டியது. சரி, அந்த கோரிக்கைச்சு. குஜராத்தை 50,000 கோடிக்கு பால் விற்கும்போது நீ 50,000 கோடிக்கு சாராயம் வச்சு சாப்பிட்டுருக்க, ஏன் பால் பாலுக்கு வர, நீ ஏன் வரல? அவனோட குஜராத்தோட அமுல் இங்கே விற்கிதா இல்லையா? நீங்கள் கேள்வி கேட்ட தம்பிங்க, குஜராத்துடைய அமுல் இங்கே விற்கிதா இல்லையா? உன்னோட ஆவின் வெளியில் போகுதா? ஆ, இங்கே வருது. உனக்கு பால் எங்கேருந்து வருது? ஆந்திரா. தமிழ்நாட்டில் 1 லிட்டர் பால் எவ்வளோ விற்கணுங்கிறது முடிவு, என்ன விலைக்கு விற்கணுங்கிற முடிவை யார் எடுக்கிறா? ஆந்திர முதலாளி. அப்புறம் சும்மா வெட்டி பேச்சு, வெறும் வார்த்தையாக வந்து மாநில உரிமை, நாங்கள் மாநில தன்னாட்சி, இதெல்லாம் வெட்டி பேச்சு. இதில் இப்போ நீட்டு தேர்வை எந்த மாநிலமும் எதிர்க்கு இல்லை, எழுதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் எதிர்க்கிறீங்க? சும்மா ஒப்புக்கு எதிர்க்கிறீங்களா? இந்தியா முழுமைக்கு நீட்டை நீக்கினா தான் நாங்கள் நீக்குவோம்னு நீங்கள் சொல்லி ஓட்டு கேட்கலையே. நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும்போது, தம்பி கேடு, நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் பேசுனது, அடுத்த காந்தி ஜெயந்திக்கு இல்லை, அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடைகள் இருக்காது மூடுவோம், டாஸ்மார்க்கை மூடுவோம்னு சொன்னது இருக்கா இல்லை, பேசியிருக்காரா இல்லையா? இப்போ எத்தனை காந்தி ஜெயந்தி போயிடுச்சு, நேற்று கூட போயிடுச்சு. கடந்த 3 வருஷத்தில் தலித்துகள் மீதான தாக்குதல் வந்து 40% அதிகரிச்சிருச்சு, காந்தியின் பொருட்டாது பேசுவாருங்க, அவர் பேசுவார், அவர் தலித்னு சொல்வார், தலித் எந்த மொழி சொல்லு, அவர் பேசுவாரு. அதை ஏற்கிறேன், அதை நான் ஏற்கிறேன், அது அவர் சொன்னாருங்கிறதுக்கு இல்லை. நாங்கள் முன்வைக்கிற நேற்று திருவண்ணாமலையில் ஒரு ஆதி தமிழ் குடிமகனுடைய உடலை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தடுத்திருக்கலாம் இல்லையா? இறந்தவனெல்லாம் தெய்வமாயிரான்னா குணத்தை எடுத்துகிட்டு போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை வருது? நீங்கள் மாற்று பாதைகளை கொண்டு போக சொல்லியில ஒழிய கொண்டு போக பார்த்துக்கோன்னு நீங்கள் சொல்லலை. இப்போ விழுப்புரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஊராட்சி மன்ற தலைவி உண்ணாவிரதம் இருக்கு, ஏன் வெயிலில் உட்காந்துருக்கு? இப்போ ஏன் உட்காந்துருக்கே, நாற்காலி போட மாட்டேங்கிற, உட்கார விட மாட்டேங்கிற, நீ ஒரு இதுலேயும் அந்த அம்மாவை கையெழுத்து போட மாட்டேங்கிற. உயர்ந்த சாதின்னு இருக்கிற துணைத் தலைவர் இருக்கார்ல ஊராட்சி மன்றம், அவர் தான் போட்டுக்கிறாரு. அப்போ எங்கே இருக்குது சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் எங்கே? தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டதுனால அவள் பிரசிடென்ட் ஆயிருக்கா, ஊராட்சி தலைவர் ஆயிருக்கா, இல்லைன்னா என்னாகும்? நாட்டின் முதல் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவன், நீங்கள் ஐயா அத்வானி வீட்டில், அத்வானி வீட்டில் ஐயா மோடியும் அத்வானி உட்காந்துருக்காங்க, அந்த அம்மா
திரௌபதி முர்மு கை கட்டி மூலையில் நின்றுட்டு இருக்கு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலைமைனா சாதாரண பஞ்சாயத்து போர் பிரசிடென்ட்டுக்கு என்ன மரியாதை இருக்கும்? அப்போ எங்கே இருக்கு, எங்கே இருக்கு உரிமை, எங்கே இருக்கு ஜனநாயகம், எங்கே இருக்கு இந்த சமூக நீதி? கடந்த இரண்டு நாட்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பில் இருந்து இரண்டு பேர் விலகியிருக்காங்க கட்சியை விட்டு, தொடர்ந்து தலைமை மீது அதிருப்தியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அது இருக்கிறதா? அது இருக்கிறதா தம்பி, போகும்போது இருப்பாங்க, இவ்வளோ நாள் இப்போ திடீர்னு அதிருப்தி வரும், திருப்தி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துக்க வேண்டியதான். அதெல்லாம் இருக்கிறதா போகிறது தான், அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. இது நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை அது இல்லை அந்த மாதிரி பிரச்சனை தான் பேசு. பொது வழியில் இதை பற்றி பேசுகிறாங்க, அது பேசிட்டு போகிறோம். பொது வழியில் பேசுனா என்னை பற்றி பேசுனா நீங்கள் போடுறீங்க, அதனால் பேசுகிறாங்க. கட்சியை நான் தானே நடத்தி போறேன், என்ன தானே குற்றச்சாட்டு? தாலியை வச்சு நடத்தினவரை ஒருத்தரை கொண்டாங்க, இல்லை இல்லை கொண்டாங்க, அவரை கொண்டாங்க, தாலியை வச்சு நடத்தினவரை கொண்டாங்க. அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் யார்? 5 கோடி கட்சி பேர சொல்லி காசு வச்சு வச்சுட்டாரு. அதை சொல்லணுமா? நான் சொல்லணுமா? சொல்லணும். என் முகத்துக்காக எல்லாரும் வழக்கு கொடுக்காம பேசாமல் இருந்தா அதை போய் பேசிட்டு இருக்கணுமா? எனக்கு தகுதியாக இருக்குமா இல்லை தரமாக இருக்குமா? இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் கட்சிக்குள்ளே, ஒரு வளர்ற கட்சியில் சில குறைகள் இருக்கும்போது சிலர் நகர்த்துறதா அப்படி இருக்கிறதா, அதெல்லாம் அது அது போய் அது ஒரு பிரச்சனையாக பேசிக்காது. இவ்வளோ நேரம் மக்கள் பிரச்சனையை பேசுறீங்க, சரி அது என் கட்சி பிரச்சனை, அது என் பிரச்சனை, அதை நான் எதிர்கொண்டுக்குருவேன். அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை. வேறு அமைச்சர்கள் மாறி இருக்கு, 2 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, மாற்றம் கொடுத்து எப்படி பார்க்குறீங்க? 40 மாதங்களில் 3 தடவை அமைச்சர்கள் மாறி இருக்கு. இந்த மாறுதலை நான் பெருசாக ஏற்கலை, ரசிக்கலை. ஆனால் ஒன்று உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும், நீங்கள் ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூக தேவேந்திரருக்கு, ஆதி தமிழ் குடிகள் பறையருக்கு வந்து இவங்க அவங்க அப்பா 5 முறை இருந்திருக்கிறாரு, இவர் வந்து இப்போ 3 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இதுவரை இந்த ஆதி ராவன் நலத்துறை தவிர எதுவும் கொடுக்கல. கேட்டால் உங்கள் அண்ணன் ஆர் ஆசாவுக்கு நாங்கள் மத்தியில் அமைச்சர் கொடுத்தோன்றோம், இங்கே என்ன கொடுத்தீங்கிறது தான் பேச்சு. திரும்ப திரும்ப நான் வந்து வலியுறுத்தி 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 நாங்கள் பேசுறதுனால இப்போ ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு, தேவேந்திர மக்களின் வாக்கு என்னை நோக்கி திரும்புதுன்னொடனே நீங்கள் பொது தளத்தில் கொண்டு போய் அவரை உயர்கல்வித்துறை போடுவீங்க. நானே கேட்டேன், நீ ஏன் கல்வியை கொடுத்தாலோ மருத்துவத்தை கொடுத்தாலோ என்ன நிர்வாகம் சரியில்லாமல் போயிருமான்னு கேட்ட பிறகு கடைசியாக 1.5 ஆண்டு தேர்தல் வரை இருக்கும்போது நீங்கள் மாற்றி விடுறீங்க. உளமாற நீங்கள் செய்கிறதா இருந்தால் உங்கள் அப்பா 5 முறை முதலமைச்சராக கொடுத்துருக்கோம், இல்லை நீங்கள் பதவி பெற முத முத ஆட்சி அமைக்கும் போதே கொடுத்துருக்கோம். இப்போ எங்கள் ஐயா கண்ணப்பன் எடுத்துக்கிறங்க, நல்ல நிர்வாகி, எல்லாருக்கும் தெரியும். போக்குவரத்து கொடுத்தீங்க, தூக்குனீங்க, அப்புறம் உயர்கல்வி கொடுத்தீங்க, தூக்குனீங்க, இப்போ பால் வளத்தை கொடுத்துருக்கீங்க. எந்த எதில் அவர் முழுக்க கவனம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த துறை சார்ந்த நிர்வாகம் எப்படி செல்லுமையாக இருக்கும், சரியாக இருக்கும்? எந்த நேரம் எந்த இலாக்காவை பார்ப்போம், நாளை கூட மாற்றிட்டு வேறு இலாக்கா போடுவோம்னு. நீங்கள் கொடுத்தது சரி, வரவேற்கிறோம், ஆனால் முதல்ல செஞ்சுருக்கணும். வெறும் வாக்கை ஓட்டை கவனத்தில் வச்சே நீங்கள் நகர்ந்தீங்கன்னா இது எந்த மாதிரியான சமூக நீதி, எப்படிப்பட்ட சமூக பார்வைங்கிறத நீங்கள் தான் கவனத்தில் எடுத்துக்கணும். இதை அதனால் இதை சரி கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பார்க்கணும், அவ்வளோதான். கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பார்க்கணும். நீங்கள் 26 பொதுத்தொகுதியில் தேர்தலில் பொதுத்தொகுதியில் எத்தனை தேவேந்திரருக்கு எத்தனை ஆதி தமிழ் குடிகள் பறையருக்கு கொடுக்குறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நான் தொடர்ச்சியாக கொடுக்குறோம், இந்த வாட்டியும் கொடுக்க போகிறோம், பாராளுமன்றத்துலையும் கொடுத்தோம், 26 சட்டசபையிலையும் நான் கொடுப்பேன். நீங்கள் அப்படி கொடுக்குறீங்களா? எங்கள் முடிதிருத்துகிற இந்த மருத்துவர் குளத்துக்கு, பானை செய்கிற குயவர் வேளாளர் குளத்துக்கு, இந்த துணி வெளுக்கிற வண்ணார் சமூகத்துக்கு, ஆதி தமிழ் குடி குறவர் குடிக்கு எத்தனை இடம் கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம். சும்மா வாய்களையே சமூக நீதி சமூக நீதினு பேசிட்டு கூடாது. சனாதனத்தை எதிர்க்கிறேன், சனாதனத்தை, சனாதனமே உங்கள் வீட்டில் இருக்குது, அப்புறம் எங்கே போய் நாட்டில் எதிர்ப்பீங்க? அப்பா இருப்பார், கருணாநிதி அவர்களுடைய மகன்கிற தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வந்துச்சு? எதுக்கு துணை முதல்வராக நீங்கள் இப்போ உதயநிதிக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய மகன் கருணாநிதியுடைய பேரன், அதை தாண்டி தகுதி என்ன இருக்குது? எதுக்கு துணை முதல்வராகிறீங்க? இதான் உலகத்திலே கொடிய சனாதனம், வீட்டுக்குள்ளே கொடிய சனாதனத்தை வச்சுக்கி நாட்டில் சனாதனத்தை எதிர்க்கிறார். ஆ எதிர்க்கிறார் என்னது சனாதனம்னா என்ன முதல்ல சொல்லி? இதுதான் சனாதனம். பிறப்பினாலேயே கருணாநிதிக்கு பேரனாக பிறந்தது, ஸ்டாலினுக்கு மகனாக பிறந்ததுனாலேயே துணை முதல்வராக தகுதி வந்துருந்துருக்கு பாரு, இதான்டா சனாதனம், இதான் சனாதனம். வேற என்ன சனாதனம் எங்கே இருக்கு? என்ன தகுதி இருக்கு? செங்கல் காட்டிட்டாருங்கிறான், செங்கல் வச்சது யாரு?
வச்சது யாரு? எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு? காங்கிரஸ் திமுக பாமக எல்லாம் கூட்டணியில் இருக்கும்போது அந்த அப்ப மந்திரி சபையில் இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த எங்கள் ஐயா அன்புமணி வச்சது அந்த கல். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர் தான், கூட இருந்தது காங்கிரஸ் நீங்களும். இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு கட்டளை. இப்போ 39 உறுப்பினர் போன முறை கொண்டு போனீங்க, இந்த முறை 40. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பேசி கட்ட சொல்லாமல் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அடிக்கல் நாட்டின பிறகு அதுக்கு பிறகு எத்தனை முறை உங்கள் ஆட்சி இருந்தது? எத்தனை நாள் இருந்தது? 9.5 ஆண்டுகள் இருந்தது. காங்கிரஸ் 10 ஆண்டுகள் ஆண்டுச்சு மன்மோகன் சிங் தலைமையில். கட்டாமல் என்ன பண்ணீங்க? அந்த ஒத்த செங்கல் இருந்துச்சு அதையும் எடுத்துகிட்டு போய் திருடிட்டு போயிட்டீங்க. கேட்டால் ஒத்த செங்கல் புரட்சிங்கிறீங்க. என்ன ஒற்றை வைக்கல் புரட்சி? மாசானு புக்காக்க பண்ண புரட்சியா அது? செங்கல் திருடின திருட்டு பயிலுங்க நீங்கள். ஒத்த செங்கலையும் திருடிட்டு போயிட்டு இதில் பெரிய ஒற்றை செங்கல் புரட்சி வெளியில் சொல்லாதீங்க. கேவலமாக இருக்கு, கேவலமாக இருக்குது. கேட்டால் சனாதனத்தை எழுத்துட்டார் அப்படின்னு எழுத்து சனாதனத்தை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு கல்லாப்பட்டியில் வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு நாட்டில் ஒழிக்கிறேன்லாம் பேசிட்டு அலையாதீங்க. சனாதனம் சனாதனத்தை பார்க்குற ஆட்சியில் தான் விழுப்புரத்தில் ஒரு அம்மா உட்காந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி பதாகேந்து உட்காந்துருக்கா. போய் என்னன்னு கேளுங்க. ஒழிங்க முதல்ல.